வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு போறோம். அந்த கோவிலுக்கு எப்படி போகணும், அந்த கோவிலோட தல வரலாறு என்ன, அந்த கோவிலோட தல பெருமை என்ன, அந்த கோவில் எப்ப திறந்திருக்கும், அந்த கோவிலுக்கு போனா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த சேனல்ல ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமிசாரண்யம் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? இறைவனே வனமாக இருக்கும் நைமிசாரண்யம் திருத்தலம் இது மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவனை பக்தர்கள் அனைவரும் காடுகளின் வடிவமாக வணங்குகின்றனர். இது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 8 சுயம்வக்த கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது. 9 தபோவனங்களில் ஒன்றாகவும் வழிபடப்படுகிறது. நைமிசாரண்யம் என்னும் இந்த தலத்தில் இருந்துதான் சூத முனிவர் என்பவர் மகாபாரதம் உள்ளிட்ட பல்வேறு இதிகாசங்களை சௌநகர் தலைமையிலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேமி என்பதற்கு சக்கரம் அல்லது சக்கர வளையம் என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. நேமி சார்ந்த ஆரண்யம் என்பதே நைமிசாரண்யம் என்று ஆனதாக சொல்கிறார்கள். ஒருமுறை சௌநகர் தலைமையிலான தவ வலிமையில் சிறந்த முனிவர்கள் பலரும் கூடி 12 ஆண்டுகள் செய்யக்கூடிய சந்திர வேள்வியை செய்ய விரும்பினர். அதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்த தரும்படி பிரம்மனிடம் கேட்டனர். உடனே பிரம்மதேவன் ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அதை ஒரு வளையமாக செய்து பூமியை நோக்கி உருட்டிவிட்டார். அது விழுந்த இடத்தில் தவம் செய்யுங்கள் என்றார். அதுவே நைமிசாரண்யம் பகுதி என்கிறது தல வரலாறு. இங்கே வேள்வி நடத்திய முனிவர்கள் அந்த வேள்விக்கான முழு பலனையும் மகாவிஷ்ணுவிற்கே கொடுக்க நினைத்தனர். அதற்காக மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்தனர். அதன்படி வேள்வியின் இறுதியில் குண்டத்தில் இருந்து எழுந்தொருளிய மகாவிஷ்ணு அவிர்பாகத்தை பெற்று முனிவர்களுக்கு அருள் புரிந்தார். இந்த இடத்தில் தான் ராவணனை வதம் செய்த பிறகு ராமபிரான் அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்தினார். 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 4 வேதங்கள் ஆகியவற்றை வேதவியாசர் வழங்கியதும் இங்கிருந்துதான். கிருஷ்ணர், பலராமர், பாண்டவர்கள் ஆகியோர் இங்கே வருகை புரிந்துள்ளனர். துளசிதாசர் ராமசரிதமான எழுதியதும் இங்கு வைத்துதான். நைமிசாரண்யம் திருத்தலம் அமைந்த பகுதியை சுற்றியுள்ள 16 கிலோமீட்டர் தூரமும் புனித பூமியாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவனை பக்தர்கள் அனைவரும் காடுகளின் வடிவமாக வணங்குகின்றனர். இங்கு வனம் என்னும் இயற்கையே வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது. தற்போதுள்ள சன்னதியிலும் ஆழ்வார்கள் பாடிய மூர்த்திகள் இல்லை. இங்கே சக்கர தீர்த்தம், கோமதி நதி என்ற 2 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. கோமதி நதிக்கு ஆதி கங்கை என்றும் பெயர் உள்ளது. இந்த நதிதான் பிரம்மதேவனால் பூமியில் முதன் முதலாக படைக்கப்பட்ட நதி என்கிறது புராணங்கள். கோமதி நதியில் நீராடிவிட்டு சக்கர தீர்த்தத்தில் நீராடுவதே மரபு. அம்மாவாசை என்று சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். ஏனெனில் இந்த சக்கர தீர்த்தம் 14 உலகங்களிலும் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் உள்ளடக்கியது என்கிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.